அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டியூட் ஸ்பேர் அக்ரோலக்ஸ் 55 55 ஹெச்பியில் ஃபுல் ஆப்ஷன் வித் கிரிப்பரோடு இருக்கக்கூடிய இந்த வண்டியோட பாரத் ரீபர் ஃபிட்டிங்ஸ் எப்படி போடுறாங்க, எப்படி வந்து இதில் அட்டாச் பண்ணுறாங்க, ஓட்டிட்டு போகிறவர் தாங்க ஓனர்னா அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரே வந்து இந்த பாரத் ரீபரை அட்டாச் பண்ணுறாரு வண்டியில், எப்படி ஃபிட் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வந்து இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 55 HP வண்டி, இதில் உங்களுக்கு 47 HP PTO அவுட்புட் வந்து கிடைக்குது. இதில் யூஸ் பண்ணப்பட்ட கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸு, பார்த்திங்கன்னா 12 ஃபார்வர்ட் 3 ரிவர்ஸ் ஆப்ஷனோடு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வித் கிரிப்பர் ஆப்ஷனோட வருது இந்த 55 HP கேட்டகரியில். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட் எப்படி ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர்லேயே வந்து பெட் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. மற்ற ஒரு சில வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெட் இதுக்குன்னே தனியாக போடுவாங்க, பம்பர் தனியாக போடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பர்லேயே வந்து பெட் டைப்பில் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வண்டியோடைய வாழக்காடு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸுங்க, மற்ற அஞ்சு குத்து கலப்பை இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் வண்டிங்க, கிட்டத்தட்ட 1000 மணி நேரத்துக்குள்ளே ஓடிவிடுறதாக சொல்லியிருக்காங்க. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து ஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் டைப்லே தான், டாப் லிங்க் 2 லோவர் லிங்க் 2 அட்டாச் பண்ணணும். லோவர் லிங்க் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்ஸ் தெரியும் உங்களுக்கு, அந்த ஹோல்ஸில் வந்து இதுக்கான ஹைட்ராலிக் கையை அட்டாச் பண்ணி அதுலேருந்து அட்டாச் பண்ணணும். பின்ன முன்னாடி இருந்து ரோப் பின்னாடி கொண்டு போய் ஹைட்ராலிக்கில் அட்டாச் பண்ணுங்க, இவ்வளோதாங்க. அடுத்து பிடிஓ சாஃப்ட் ராடு அட்டாச் பண்ணணும் இந்த மெயின் வேலை. மற்ற அதுக்கு தேவையான பெட்டெல்லாம் வந்து வண்டியிலே ஃபேக்டரி ஃபிட்டடாக இவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லிங்க் 2 அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது ரோப்புங்க, ரோப்பை பேக் சைடில் கொண்டு வரணும். பேக் சைடில் கொண்டு வரக்கு இவங்க பார்த்தீங்கன்னா சைடில் டூல்ஸ் பாக்ஸ் மேலே தூக்கி போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா ரோலர் மாட்டணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரோலர் எதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காடுக்கு அடியில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த கிரில் இல்லைங்க, இந்த கிரில் வெல்டில் வந்து ரோலர் அட்டாச் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ரோப் உங்களுக்கு எங்கேயுமே வந்து உறையாமல் போகுங்க, எதையுமே வந்து வண்டியில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸே எதையுமே கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பெட்டில் மட்டும் அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரோப்பை வந்து பின்னாடி எடுத்து உங்களுக்கு ஹைட்ராலிக் கையில் மாட்டணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கையே அதெல்லாம் கழட்டணுங்கிற அவசியமே இல்லை, டாப் அட்ஜஸ்ட்மெண்ட் கையை மட்டும் நீங்கள் கழட்டினா போதும். இது பார்த்திங்கன்னா இப்போ நேரடியாக வாழைக்காடு ஓட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து மறுபடியும் எடுத்து ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சேராக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் பின் போட்டு லாக், சேம் பின் போட்டு லாக் பண்ணுற டைப் ஏதாங்க, ரோப் இந்த டைப்பில் கொண்டு வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு மற்ற வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஹோல்ஸ் வரும், இதில் பார்த்திங்கன்னா சைடு டைப் ஹோல்ஸு. ஸோ டபுள் சைடு வந்து உங்களுக்கு பட்டா கொடுத்து அந்த பட்டா மூலிமா உள்ளே போட்டு லாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ டபுள் சைடும் பார்த்திங்கன்னா ரோப் கொண்டு வந்தாச்சு, பெட் எடுத்து மாட்டி ரோப் கொண்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா டாப் லிங்க் 2 ரோப்பை அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரோலர் மாட்டிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அண்ணா ஒருத்தரே வந்து இதை மாட்டிடுறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் வந்து இது ஈஸியாக அட்டாச் பண்ணிட்டாங்க. பெட்டு ஏன்னா வந்து உங்களுக்கு பெட்டை மாட்டுற வேலை மிச்சங்க, ஃப்ரண்ட்டில் பெட்டு, அடியில் அந்த பிடிஓ சாஃப்ட்டுக்கான அந்த சின்ன பட்டா, பின்னாடி மாட்டுற பெட்டு, இதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேலை உங்களுக்கு மிச்சமாகுது இந்த பம்பர்லேயே அட்டாச் பண்ணங்காட்டி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பம்ப் டியூயல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங்க, கிளச் பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சு இண்டிபெண்ட் பிடிஓட வந்துடும். அடுத்ததுங்க கீழ் கை, அதாவது லோயர் லிங்க் 2 அட்டாச் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கை வந்து அட்டாச் பண்ணணும், ஏன்னா வாழைக்காடு ஓட்டும் போது இது போய் உங்களுக்கு வாழையில் முட்டி இது ஏமாந்தால் கட்டானாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கழட்டி வச்சுறதா சொல்லியிருக்காங்க. நார்மல் வரக்காடு ஃபீல்டெல்லாம் ஓட்டும் போது அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பிடிஓக்கான அட்டாச்மெண்ட்டுங்க, ஷாஃப்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை அட்டாச் பண்ணோடனே அதை தூக்கி அண்டர்ஆர்ம் பெட்டில் இப்போ அட்டாச் பண்ணணும். இப்போ அது அதுக்கு நேர் இருக்கக்கூடிய அந்த பெட்டில் போல்ட் போட்டு அட்டாச் பண்ணணும். அது நேர் உங்களுக்கு அதில் பேரிங் வரும். ஸோ அது கண்டிப்பாக போல்ட் போட்டு அட்டாச் பண்ணி ஆகணும். அப்போ தான் லிஃப்ட் பண்ணுறக்கு டவுன் பண்ணுறக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்டை வந்து மாட்டுறாங்க, ரோலர் பெட்டை. அது பார்த்திங்கன்னா டெய்லர் டைப்பில் பின் போட்டு தான் அட்டாச் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பெல்ட்டுங்க, பிடிஓ ஷாஃப்ட்டுக்கான பெல்ட் வந்து அட்டாச் பண்ணி ரோலரை மாட்டுறாங்க. ரோலரை மாட்டுறக்கு பெல்ட்டை போட்டு அப்படியே நேராக அட்டாச் பண்ணி மேலே தூக்கி மாட்டிடுறாங்க. அது போல்ட்டுக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து டைட் வச்சுக்குவாங்க கீழே, அந்த போல்ட் கீழே இருக்கக்கூடிய 2 போல்ட்டையும் லூஸ் பண்ணாங்கன்னா மாட்டிக்கலாம். மாட்டினதுக்கப்புறம் அந்த போல்ட் 2 வந்து டைட் பண்ணாங்கன்னா எந்தளவுக்கு பெல்ட்டை டைட் வைக்கணுமோ தேவைப்படுற அளவுக்கு பெல்ட்டை வந்து டைட் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த டைப்பில் நீங்கள் இந்த வண்டியில் மாட்டுறதுக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இந்த வண்டி கஸ்டமர் ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபேர் அக்ரோலாக்ஸ் 55 ஃபோர் வீல் டிரைவ் வண்டியும் வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இந்த கஸ்டமருடைய ரிவ்யூ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸும் முடிஞ்சுது. இப்போ லிஃப்ட் பண்ணி வீடியோ ஷாப் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து அடுத்தது உங்களுக்கு ஃபீல்டில் போய் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்தளவுக்கு நீட்டாக வெட்டுது, ஆப்ரேட்டிங்க்கு எந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஆகுது, மைலேஜ் எந்தளவுக்கு கிடைக்குது, என்ன இதுங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சில வண்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட் ஆல்டர் பண்ணி அதை அப்படியே விட்டுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பம்பர்லேயே இந்த டைப்பில் பெட் ஆல்டர் பண்ணிடுறாங்க. பம்பர்லேயே ஆல்டர் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய செலவு நிற்கும். ஏன்னா பம்பர் தனியாக நீங்கள் பெட்டு தனியாக அடிக்கடி கழிக்க மாட்டணும், இல்லைன்னா புதுசு போகணும். ஸோ இந்த டைப்பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டை 7x16 டயர் சைஸும் ரியரில் 16x9 டயர் சைஸும் இருக்குங்க. இந்த டியூட்ஸ் ஃபேர் அக்ரோலாக்ஸ் 55 டிராக்டரில் அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்குது. சுலபமாக வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க. இதுவும் வண்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் ரன்னிங் ஆகட்டும், ஃபீல்டு ஒர்க்கில் ஆகட்டும், சாஃப்ட் ஆகட்டும், கலப்பை எங்கேயும் முட்டாமல் போகுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.